ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பழம் அந்த பிளேஸில் தான் இருக்கும். நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக நல்லா மலை பெஞ்சம் கட்டி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் எனக்கு கண்ணில் பட்டம் கட்டி நீங்கள் அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் நம்ம கிளம்பி வந்துட்டு நீங்கள் மூட்டை உலகெல்லாம் கிடையாது, நம்ம ஜஸ்ட் அப்படியே வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறாட்டி நம்ம அப்படியே வந்தாச்சு. நம்ம கூட பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வராங்க, அதோட சேர்த்து சின்ன சின்ன பசங்களாக வராங்க. ஸோ எல்லாமே போய் இன்றைக்கி மேலே ட்ரெக்கிங் மாதிரி போய் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். ஏறும்போதே அந்த வைப்பை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. மலை மேலே இருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப சுத்தமான தண்ணி. மலையிலேருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது மழை பெஞ்சனால வர தண்ணி தான் அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதே டைம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஏரி வர பார்த்தீங்கன்னா பழுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து காஞ்சி போன பாறையிலே இப்போ வர மழை தண்ணி தான், அதனால் வந்து வழுக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாலியாக போயிட்டு இருக்கோம். மேலே பார்க்க போய் இனி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம். இதுக்கு மேலே போகிறதுக்குன்னு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு வழியும் இல்லை, நம்மளாக பார்த்து நம்மளாக போட்டு போகிற வழி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாறை மேலெல்லாம் தான் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ போகிறப்ப வந்து சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்தால் நல்லா சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. ஸோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 70% மேலே ஏறி வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குளம் மாதிரி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அளவுக்கு வந்து ஆழமா இருக்குன்னு சொல்றாங்க. உள்ளூர் மக்கள் எல்லாம் இங்க வந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெகுலரா வரக்கூடிய தண்ணி கிடையாது. மழை பெஞ்சப்ப இல்ல மழை டைம் இந்த மாதிரி டைம் மட்டும் தான் இங்க தண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இடம் வந்து வேற லெவல்ல இருக்கு. நல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேணா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏறி வரலாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்குது, வர பார்த்து சேஃபாக வாங்க. நம்ம மேலே ஏறி வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குகையெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இது உள்ளெல்லாம் பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உள்ளே போயெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல. உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு 3 பேர் உட்காரலாம் அந்தளவுக்கு இருக்குது. பட் பாம்பு இருந்தாலும் இருக்கும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம். Thank you.
கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயின் ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருக்குது, அதில் மட்டும் எல்லாம் பார்த்தது எனக்கு குளிக்கணும் போல இருக்குது. வரப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோன்றது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு காட்சி கிடைக்கும் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. ஸோ கைஸ் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறத பார்த்து நிறைய மணால இருக்க முடியல. ஸோ போயிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீமோட தான் நம்ம இந்த ட்ரெக்கிங் வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இந்த லோக்கல் தான், நெறிஞ்சிப்பேட்டை சின்னப்பழம் இந்த ஏரியா தான் இவங்க சொந்த ஊர். ஸோ மேலே வரதுக்கு இவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்தோட ஸ்பெஷலெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ், நான் இந்த லோக்கல் தான். இது பார்த்திங்களா இந்த அறிவு பார்த்திங்கன்னா இயற்கை பார்த்திங்கன்னா 4 டைம் கண்டிப்பாக வரும். இங்கே எல்லா பயணங்களும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து இயற்கையானது, செயற்கை அறிவிங்க நினச்சிக்காதீங்க, இயற்கையானது. இது எப்படி பார்த்தீங்களா இந்த சுற்றுவட்டாரத்தில் எல்லாத்துலேயும் சீக்கிரம் நீர்வீழ்ச்சி போயிடும். ஆனால் இது மட்டும் பார்த்தீங்களா கம்பல்சரி ஒரு 10 நாள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலே பரப்பில் வந்து சமமாக இருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி அதிக நாள் வரும். ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு குளித்ததும் கூட அடிக்கிற வெயில் அப்படியே காஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த இடத்துக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த ஊருக்காரங்க கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய தண்ணி கிடையாது, சீசன் டைம் அதாவது மழை தண்ணி மட்டும்தான் இது ஃபுல்லாகவே. மேலே வந்து என்ன மாதிரியான ஒரு அருவியும் கிடையாது. மழை பெய்கிறப்போ அது ஒரு மழை தண்ணியெல்லாம் சேர்ந்து ஒரு குளம் மாதிரி இருக்குது மேலே, அதுலேருந்து வர வாட்டர் ஃபால்ஸ் தான் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே வாங்க. வரும்போது அதே மாதிரி ரொம்ப சேஃப்டியாக வாங்க, முடிஞ்ச ஒரு கையில் ஒரு வாட்டர் பாட்டிலோடு வாங்க. ஏன்னா மேலே வரப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி தாகம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் பாட்டிலோடு வாங்க. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா வேற மாதிரி வந்துட்டுருக்குது, நல்லா வெறியாக ஸ்பீடாக வந்துட்டுருக்குறாப்புல தண்ணி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் இங்கே தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்போர்ட் கொடுங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அதுலேயும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரைடுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போஸ்ட் பண்ணுவேன், அதை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சிக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க, பார்த்து பத்திரமா சேஃபாக இருப்பேன் நம்பிக்கையில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் டாடா பபாய், டேக் கேர்.